பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் படுற பாடு ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையறதுக்குள்ள இவனுக்கு என்ன கேடு வந்தது? நடந்தது நடந்து போச்சு, இனிமே என்ன பண்ணலாம் அதை பத்தி யோசனை பண்ணுங்க. பண்றதுக்கு என்ன இருக்கு? பாவம், இந்த பொண்ணு வசதியான குடும்பத்துல பிறந்தது, இந்த வீட்டுல வந்து எப்படி இருக்கும்? நான் பட்னி கிடந்த கூட பரவாயில்ல, ராஜா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. அவங்க வீட்லயும் பெரியவங்க சமதம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் எப்படி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க முடியும்? கவலைப்படாதீங்க, நானே இந்த பொண்ணோட அண்ணனு கிட்ட பக்குவமா பேசி பாக்குறேன். பக்குவமான பேச்செல்லாம் அவன் கிட்ட பலிக்காது பெருசு. அவனுங்களை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நல்லதா போச்சு, நீயே போய் பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துரு. தம்பி, சண்டை சச்சரவு இல்லாம எதுவா இருந்தாலும் சாந்தமா பேசி முடிப்பா. அதை பத்தி எல்லாம் நாம ரவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல, எல்லாத்தையுமே ரவி நல்லபடியா முடிச்சிடும். முடிச்சிடணுன்றதுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். எப்ப போய் பேசலாம்னு நினைக்கிற? இப்பவே புறப்படுறேன். இந்த பொண்ணு தேவகியும் கூட்டிக்கிட்டு போய் தான் பேசணும். அவன் சம்மதிக்கிற வரைக்கும் தேவகி அங்கேயே இருக்கிறதா நல்லது. ஒருவேளை அவனுக்கு இதுக்கு சம்மதிக்கலன்னா? எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாது பெருசு, என்னால அவங்களை சம்மதிக்க வைக்க முடியும். வாமா போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இங்கே இருந்துடுறேன். நான் இருக்கிற வரைக்கும் யாரும் பயப்பட வேணாம், தைரியமா வாமா. பொட்ட கழுத, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி வீட்டை விட்டு ஓடி போயிருக்கணும்? எல்லாத்துக்கான பயதான் காரணம். நாளைக்கு பொழுது விடுகிறதுக்குள்ள அவனை கொண்டுடணும். அது அவ்வளவு சாதாரணமா முடியாது. ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டியவன் உங்க முன்னாடி வந்து சித்து வேலை காட்டுறான் பாக்குறீங்களா? இல்ல பார்த்த உடனே பழைய ஞாபகம் வந்து பயப்படுறீங்களா? நீ உள்ள போமா, உக்காந்து பேசுவோமா? உக்காருங்க, சும்மா உக்காருங்க. எந்திரிக்கிறோம் நாய்களா? உங்களை பாக்குற இடத்துலயே கண்டு துண்டமா வெட்டி போடணும் தான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சூழ்நிலை பொறுமையோட பேசிக்கிட்டு இருக்க வச்சிருச்சு. ரவி, இப்ப நாங்க உனக்கு என்ன வேணாலும் செய்யறோம். தயவு செய்து நடந்து போன எல்லாத்தையும் மறந்துடு. மறந்த போற விஷயம் அடாது. என் தலை மண்ணுக்கு போற வரைக்கும் மறக்க முடியாம செஞ்சிட்டீங்கன்னா பாவிகளா. இத பாரு, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்க யாரும் பேசி ஆத்திரத்தை கலராதீங்க. தேவகியும் ராஜாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான அன்பு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் உண்மை அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாதே. அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் நல்லா வாழணுன்ற ஒரே ஆசையில தான் உங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். மரியாதையா தேவகிய ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. பண்ணி வைக்கலனா? ரெண்டு நாள் கழிச்சு போக போற உங்க உயிர் இப்பவே போயிடும். இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். தப்புடா, நான் சம்பந்தப்பட வேண்டிய விஷயம். நாளைக்கு நான் திரும்பி வருவேன், நல்ல முடிவோட நடக்க வேண்டியத கவனிங்க. இடையில ஏதாவது குழப்பம் பண்ண நினைச்சீங்க, கோடல உரி விடுவேன். சாகிறதுக்குள்ள ஒரு நல்லதை பண்ணிட்டு சாவுங்கடா. கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க ரெண்டு பேருக்கும் கருமாதிடா. விடிஞ்ச உடனே அவன் வந்துடுவான், சீக்கிரமா டிசைட் பண்ணு. டிசைட் பண்ணிட்டேன். ராத்திரியோட ராத்திரியா தேவகியை கூட்டிக்கிட்டு நாம கொடைக்கானல போயிடுவோம். காலையில நம்ம முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரவி இங்க வருவான். பாவம், அவனுக்கு முடிவு இங்கதான் இருக்க போகுது. குட் ஐடியா. Oh.
அவங்க அண்ணன்கே இல்லைன்னு நீ வருத்தப்படாத. அவங்க இடத்துல இருந்து உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். ராஜா, தேவகிய பத்திரமா பாத்துக்க. போலீஸ் ஆபீசருங்கிற முறையில் நான் என் கடமையை செஞ்சிருக்கேன். இனி உன் நலன் அக்கறை உள்ளவனா இருந்து ரவியை எப்படியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். எங்க போறான்னு உனக்கு தெரியுமே. மூணு முறை தட்டி நான் எப்போ வருவேன்னு கேட்காத. ஏன்னா அது எனக்கே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் உன் நினைவோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன்.